சென்னையில் இருந்து பெங்களூர் நோக்கி வந்து கொண்டிருந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று தடம் புரண்டது. பங்காருப்பேட்டையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிச்சாநாத்தம் ரயில் நிலையம் அருகே இந்த விபத்து நடந்தது. இன்று காலை சரியாக 11:30 மணிக்கு பிச்சாநாத்தம் ரயில் நிலையத்தில் இருந்து பங்காருப்பேட்டை நோக்கி ரயில் புறப்பட்டது. ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் கடைசி பெட்டிக்கு பக்கத்து பெட்டியில் 2 சக்கரங்கள் தண்ட வளத்தை விட்டு கீழே இறங்கின. அப்போது பயங்கர சத்தத்துடன் ரயில் குலுங்கியது. பயணிகள் பயந்து அலறினர். அதைத் தொடர்ந்து டிரைவர் உடனடியாக ரயிலை நிறுத்தினார். நல்ல வேளையாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து பெங்களூரில் இருந்து ரயில்வே உயர் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் விரைந்து வந்தனர். சக்கரங்கள் தடம் புரண்ட பெட்டியை தனியே கழட்டி விட்டுவிட்டு அதில் இருந்த பயணிகளை பத்திரமாக மற்ற பெட்டிகளில் ஏற்றி பெங்களூருக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கமாக 1:30 மணிக்கு பெங்களூர் வந்து சேர வேண்டிய இந்த ரயில் இன்று மாலையில்தான் பெங்களூர் வந்தது. இந்த விபத்தால் குப்பம் பங்காருப்பேட்டை லோக்கல் ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது. மற்ற ரயில்கள் ஓசூர் வழியாக பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது. சக்கரங்கள் தடம் புரண்ட இடத்தில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது.